மருத்துவ பகுதி என்னன்னா, நமது விடிவி சேனல் நேயர்கள்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, ஐயா நிறைய மருத்துவம் சொல்றீங்க, எங்களுக்கு உடல் எடை குறையணும், தொப்பை குறையணும், இதுக்கு மருத்துவம் சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு ஒரு மருத்துவத்தை வந்து எல்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க, இருந்தாலும் கூட நமக்கு வந்து எளிய முறையில் வந்து உடல் எடை குறைய, தொப்பை குறைய, ஆண்கள் ஆகட்டும் பெண்கள் ஆகட்டும் இருபலருக்குமே, அது என்னென்னன்றது நான் சொல்கிறேன். சொல்கிறதுக்கு முன்னாடி எங்கள் விடிவி சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கு பாருங்கள், அந்த பெல் பட்டன் அடிங்க, ஓகேங்களா? ரைட்டு. நீங்கள் இப்போ ஒரு பேனாவோ பென்சிலோ எடுத்து வச்சிங்க, ஒரு நோட்டு குறிப்பு எடுத்து வச்சிங்க. என்ன மருத்துவம்? உடல் எடை குறைய, தொப்பை குறைய, எளிய வழி. அதாவது நம்ம வீட்டில் இருக்க கடை சரக்கு தான், மளிகையுடைய சரக்கு மட்டும்தான், அஞ்சலை பெட்டி அதில் என்னவோ அதுதான் மருத்துவம். குறைய போகுது. உணவே மருத்துவம், மருத்துவம் தான் உணவு. நமது சித்த வைத்தியமாகட்டும், இயற்கை வைத்தியமாகட்டும், நாட்டு வைத்தியமே இதுதான் நம்மளுடைய இது. இதுக்கு மிஞ்சிய வைத்தியம் எதுவுமே கிடையாது. ஒன்று, ரைட், அது ஒரு பகுதி. இருந்தாலும் கூட இப்போ பேனா பென்சில் எடுத்துங்க, சொல்கிறத தயவுசெய்து எழுதிக்கங்க. பேனா பென்சில் எடுத்துட்டிங்களா? நான் சொல்கிறேன் மேடம், எழுதிங்க. சீரகம் ஒரு 50 கிராம், தனியா ஒரு 50 கிராம், ஓமம் 100 கிராம், வெந்தயம் ஒரு 50 கிராம், கரும் சீரகம் அது ஒரு 50 கிராம், பட்டை ஒரு 10 கிராம் போதும். இதுவே வந்து உங்களுக்கு வந்து போதுமான அளவு. இது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பொருளுமே தனித்தனியாக வந்து வெறும் கடாயில் வறுக்கணும். வறுத்து 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 எடுத்து வச்சுட்டு மொத்தமாக மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிடணும். பவுட்ரு பண்ணி ஜலிக்க தேவையில்லை, ஜலிக்கலாம் வேண்டாம். அது அப்படியே வந்து பவுட்ரு வந்து நல்ல ஒரு பெரிய ஒரு பாட்டில்லையோ, நல்ல ஒரு பீங்கானுடைய பாத்திரத்திலையோ போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா அது கெடாமல் இருக்கும், பீங்கானில் வச்சாலும் சரி, பாட்டிலில் வச்சாலும் சரி. இந்த பவுடர் என்ன பண்ணணும்னு கேட்டால், காலையில் வெறும் வயிற்றில் கரெக்டாக ஒரு 100-150 ml தண்ணி நல்லா சூடாக கொதிக்கணும். கொதிக்கும் போது இந்த கலவையில் இருக்கிற இதுவே ஒரே ஒரு ஸ்பூன் தூளை மட்டும் போடணும். போட்டு ஒரு கொதி வந்தபோது இறக்கி வச்சுட்டு வடிகட்டி இளம் சூட்டில் ஒரிஜினல் தேன் ஒரு ஸ்பூன் போட்டு கலக்கி மெதுவாக டீ சாப்பிட்ற சாப்பிடணும். தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை, அதுவும் இல்லைன்னா பனை வெல்லம், அவ்வளோதான். இது இல்லைமே அப்படின்னா நீங்கள் வெறுமனுமே கூட சாப்பிட்லாம். வெறுமனுமே சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லது. இதை சாப்பிட்டுக்கிட்டா வாங்க, எண்ணி ஒரு 10 நாளில் பாருங்கள், குறைஞ்சி 2-3 கிலோ குறையும். இதே கண்டிப்பாக 1 மாதம் சாப்பிட்டீங்கன்னா உடல் எடையும் குறையும், தொப்பையும் குறையும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும். இதை கர்ப்பிணி பெண்கள் யாராவது சாப்பிட்லாமா, குழந்தை தாய்மார்கள் சாப்பிட்லாமான்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் வந்து எந்த தப்பும் கிடையாது, எதுவும் சைடு எஃபெக்ட் எதுவும் வராது. அழகாக நம்பி சாப்பிட்லாம், சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் வந்து தெரியும் மருத்துவத்தை பற்றி, இல்லைங்களா? இதை சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் தயவுசெய்து போடுங்க. நன்றி. பிரம்மஸ்ரீ ரவி சுவாமிகள், சென்னை.